தமிழ் ஸ்கொயர் பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நிஜங்களும் வணக்கம். எனக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து T20 ஸ்கொயர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஷிகர் தவன் பேரே இல்லை. எல்லாருமே கேட்டீங்க, ஏன்ப்பா அவர் எடுக்க மாட்டீங்க, ஷிகர் தவன் ஏன் எடுக்க மாட்டீங்க, அவர் நல்லா தானே விளையாட்டுருக்காரு, கன்சிஸ்டன்ஸாக ஐபிஎல் நல்லா தான் பண்ணிருக்காரு, எதுனால எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுவும் வந்தது. அதுக்கப்புறம் இப்போது ஒரு ஆர்டிக்கலில் ஒன்று படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா வந்து டிராவிட்டே வந்து ஷிகர் தவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து, நாங்கள் வந்து T20ல வந்து யங்ஸ்டர்ஸை தான்ப்பா வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம், ஈஷான் கிஷன் தான் க்ரூம் பண்ண பார்க்குறோம், அவர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அவரை தான் க்ரூம் பண்ண பார்க்குறோம், ஆனால் உனக்கு வந்து ஒன் டேயில் கண்டிப்பாக உனக்கு இடம் இருக்குது, இந்தியன் டீமில் வந்து ஒன் டேயில் வந்து உனக்கு ஒரு இடம் இருக்குது, அதனால் நீ வந்து ஒன் டே நல்லா ப்ரிஃபர் பண்ண அப்படின்னு சொன்னாங்க. அந்த இதே மாதிரி இன்சிடெண்ட் தான் வந்து ரித்திமான் சாகாக்கும் வந்து ராகுல் டிராவிட்டுக்கும் நடந்தது. அதாவது ராகுல் டிராவிட் வந்து ரித்திமான் சாகா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீ வந்து டெஸ்ட் சீர் மேட்டர் ஆகு, ஏன்னா நாங்கள் வந்து ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ்க்கு தான் வந்து கேஎஸ் பரத் இவங்களை தான் பார்க்க போகிறோம், நீ ரிட்டர்ன் ஆனால் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வகந்தி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஓரளவுக்கு உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதுவும் வந்து ஷிகர் தவன் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்லலை, எனக்கு அவர் ஃபோன் பண்ணார் நாங்கள் T20 ஒன்று எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஆனால் வந்து இது வந்து ஷிகர் தவன் மூலியமாக தான் வந்திருக்கு வெளியில், அவர் டைரெக்டாக சொல்லாட்டியும் ஒரு அவரோட மூலியமாக அப்படியே வந்திருக்கு வெளியில். ஸோ என்ன பொறுத்தரும் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஷிகர் தவன் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ இந்தியன் டீம் வந்து T20 வந்து அவருக்கு வந்து கன்சல்டே பண்ண மாட்டாங்க, ஒன் டேயில் தான் வந்து அவர் எடுக்கிறாங்க. பட் அவர் பக்காவான ஒன் டே பிளேயர் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதேமாதிரி T20 நல்ல பிளேயர் தான் அவரும், ஆனால் அவருக்கு பதில் இஷான் கிஷன் தான் க்ரோம் பண்ணுறாங்க, அது நல்லாவே புரியுது. ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க, ஷிகர் தவன் வந்து T20 வந்து அவ்வளோதான். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து ஷிகர் தவன்லாம் அவன் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ தினேஷ் கார்த்திக் எடுத்தாங்க அப்படின்னு, ஏன் தினேஷ் கார்த்திக் நீங்கள் கேட்கலாம், தினேஷ் கார்த்திக் எடுத்தாங்களேன்னு. ஆனால் இந்தியன் டீம் பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா, தினேஷ் ஒரு இந்தியன் டீமில் வந்து ஒரு ஃபினிஷருக்கு தான் வந்து ஒரு ரொம்ப பெரிய வந்து ஒரு, அதாவது ஃபினிஷருக்கு தான் வந்து இப்போ ஒரு தேடுதலாக இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி எம்எஸ் தோனி இருந்தார், அவர் அந்த வேலையை பண்ணிட்டு நல்லா ஃபினிஷர். ஆனால் எம்எஸ் தோனி போன பிறகு அடுத்தது யார் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியல. ஒரு ஹர்திக் பாண்டியா இருந்தார், அவரும் ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்தியன் டீம், அதனால தான் இப்போ தினேஷ் கார்த்திக் நல்லா பண்ணார். ஸோ அதனால் அதாவது ஃபினிஷர் ஸ்லாட் வந்து இந்தியன் டீமில் வந்து கம்மியாக தான் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்லாட் வந்து இன்னும் ஃபில் ஆகலை, அதனால தினேஷ் கார்த்திக் எடுத்தாங்க. ஆனால் ஓப்பனராக பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமில் வந்து நிறைய ஸ்லாட் வந்து நிறைய ஸ்லாட்டே இல்லை ஓப்பனிங்கில். ஏன்னா வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், பிருத்வி ஷா, ஐஷான் கிஷன், கேஎல் ராகுல், ரோஹித் சர்மா, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, சுப்பன் கில் சொல்லிகிட்டே போகலாம். அதனால் வந்து ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க, T20ல ஷிகர் தவன் இனிமேல் இருக்க மாட்டார். நம்ம பிளேயர் எனக்கு பிடிச்ச பிளேயர் தான் ஷிகர் தவான், ஆனால் அவ்வளோதான். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன். ஷிகர் தவனுக்கும் டிராவிட்டுக்கும் நடந்த ஒரு உரையாடலே சொல்லலாம். ஸோ இதுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஸ்கொயர். அண்டில் தென், பை ஃப்ரம் குணா.